வெல்கம் பேக் டு தமிழ் டிக்கெட் வை டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கும்போதுன்னா ஸ்கேர்ஃபால் 2.0 நியூ ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ரிலீஸ் ஆகிடும், ஸோ கூடி சீரி வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதில் என்னென்ன வந்து ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எப்போ மூலம் சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டீஸ் நல்லா போட்டுருங்க, மறக்காம வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிட்டுருங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொண்டு பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோ கண்டி பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமுடைய லே அவுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லே அவுட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அடிஷ்னலாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வர லே அவுட்டும் பப்ஜியில் வர லே அவுட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சேமாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, பழைய ஸ்கேர்ஃபால் இல்லாதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய ஸ்கேர்ஃபால் வந்து வெறும் ஜம்ப் இருக்கும், ஷூட்டிங் பட்டன் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கீழே கவுண்ட் பண்ணிட்டு போகிறது, அதுக்கப்புறம் படுத்துட்டு சொல்லுவாங்க பார்த்திங்கனா, அந்த மாதிரி ஒரு 4 ஃபீச்சர் தான் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னலாக ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்திங்கன்னா பீக் ஆப்ஷன் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேலே வந்து லெஃப்ட் சைடு உங்களுக்கு தெரியும், ரெண்டு பீக் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கொஞ்சம் சாஞ்ச மாதிரி பார்ப்பான். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நம்ம எனிமி வந்து ஒரு எனிமி ஓப்பன் பிளேஸில் இருக்கா, நம்ம வந்து ஒரு விண்டோவுக்கு பக்கத்தில் இருக்கோம், இல்லை ஒரு டோருக்கு பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து அவனை பீக் பண்ணி அடிக்க முடியும். ஸோ லெஃப்ட் ஆர் ரைட் நம்ம ரெண்டு டைரெக்ஷன்லையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பீக் பண்ணி அவனை சைடாக பார்த்து அடிக்கலாம். ஸோ இதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து கேம் லான்ச் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த ட்ராக் பண்ணிகிட்டே போவான். ஸோ இந்த பப்ஜிலாம் ரொம்ப பார்த்துருக்கீங்களா, அப்படியே சறுக்கிட்டு போய் எனிமே ஷூட் பண்ணுவான். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இதில் அடிஷ்னலாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் தான் பார்த்தேன். ஸோ ட்ரெய்லர் பார்த்தது போக மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளை ஷூட்டிங் பட்டனுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் ஒரு ஆப்ஷன் தான். ஸோ பழைய ஸ்கேர்ஃபால் பார்த்திங்கன்னா இந்தளவுக்குலாம் ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ஸோ அண்ட் தென் பழைய ஸ்கேர்ஃபால் நான் நோட் பண்ணதில்லை, பட் மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த எப்படி சொல்கிறது, ஸோ ஏரியாவுடைய டிகிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இப்போ வந்து நம்ம ஈஸ்ட்டில் 20, வெஸ்ட்டில் 20, அந்த மாதிரி நம்ம வந்து ஏரியாவுடைய டைரெக்ஷன் காம்பஸ் டைரெக்ஷன் வந்து ஈஸியாக நம்ம சொல்ல முடியும். ஸோ மேலே வந்து சென்டராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து எனிமி இந்த டைரெக்ஷனில் வரோம், இப்போ 280 வரோம், 380 வரோம் அப்படின்னு வந்து ஈஸியாக நம்ம வந்து டைரெக்ஷன் வந்து நம்ம டீம்மேட்ஸ் கிட்டே சொல்லிக்க முடியும். ஸோ அடுத்த விஷயம் எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்திங்கன்னா நாக் அவுட் தான். ஸோ முதல் இது வந்து நாக் அவுட் வந்து ஃபீச்சராடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபீச்சர் கிடையாது. இருந்தாலும் பழைய ஸ்கேர்ஃபால் வந்து பார்த்திங்கன்னா நாக் அவுட்ஸ் பேஸ் பண்ண ஒரு கேமே எதுவும் இல்லை. ஸோ ஐ மீன் பேட்டில் ராயல் அந்த மாதிரி எதுலேயுமே பார்த்திங்கன்னா பழைய ஸ்கேர்ஃபால் வந்து நாக் அவுட் ஆப்ஷனே அவங்க கொண்டு வரல. பட் இப்போ இருக்கிற ஸ்கேர்ஃபால் பார்த்திங்கன்னா அவங்க நாக் அவுட் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கேம் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம டீமேட்ஸ் வந்து நாக் அவுட் ஆனாங்கன்னா அவங்களை ரிவைவ் பண்ணுற மாதிரிலாம் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே ப்ளே பண்ணுறது கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ஸோ ஸ்கேர்ஃபால் 2.0 அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேப் தான். ஸோ மேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய மேப்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி மேப்ஸ் தான். அதில் பேட்டில் ராயல் பழைய ஸ்கேர்ஃபாலில் பேட்டில் ராயல் மோட் மட்டும் கொஞ்சம் பெரிய மேப்பாக இருக்கும். பட் கிராஃபிக்ஸ் வைஸ் மற்றபடி அந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். பட் இதுவே வந்து இந்த இதில் பார்த்திங்கன்னா பேட்டில் ராயல் மோடில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு மேப் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஈவன் நம்மளுக்கு ரிலீஸ் ஆனாலும் தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மும்பை பேஸ் பண்ண ஒரு பிளேஸ் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறையா பார்த்திங்கன்னா வடகன்ஸோட சேனல்லாம் இந்த மாதிரி வச்சு தான் உருட்டிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேம் வந்ததுக்கப்புறம் தான் போய் நம்ம ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஸோ அது வந்து நம்ம எப்படின்ட்டு நம்ம கேம் ரிலீஸ் ஆன டைமில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆலோவர் வீடியோ வந்து இவ்வளோ தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கன்ஸ் பற்றி நான் போடலான்ட்ருக்கேன். ஸோ அது போடலாமா வேணாமா நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ வாட்சிங். உங்களை அடுத்து கேம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். டாட்டா, பை பை, சி யூ. I'm not the best.